சார், பாக்க வரவங்க கிட்ட அவன் பேசாம இருக்கணும்ங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமா டோஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். வெல்கம் டு ஹலோ டாக்டர். இன்றைய சகஜமான வாழ்க்கை சூழ்நிலையில் நாம் அனைத்து விதமான கேட்ஜெட்ஸையும் உபயோகப்படுத்தி வருகிறோம் என்பது நிதர்சனமான உண்மை. இதனால் நாம் மனதளவிலும் உடலளவிலும் பாதிக்கப்பட்டு வருகிறோம். அந்த பொண்ணு கேஸ்ல டீல் பண்றா சார். பிரஸ்கிரிப்ஷன்ல எழுதின மெடிசன் வேற, நாம கொடுக்கறது வேற சார். தெரிஞ்சிருச்சுன்னா கம்பி அண்ண வேண்டியதுதான் சார். இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நம்மள எப்படி பாதுகாத்துக்கிறது, இதுக்கு தீர்வு என்னங்கறத சொல்றதுக்காக நம்ம கூட டாக்டர் பிரகாஷ் இருக்காங்க, அவர்கிட்ட கேக்கலாம். ஹலோ டாக்டர். மேடம். டாக்டர் சார், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கவங்க கிட்ட நாம எந்த மாதிரி கேர் எடுத்துக்கணும்? அவங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துக்குவாங்க. அவங்கள சின்ன குழந்தை மாதிரி பாத்துக்கணும். ஏதாவது பொருள் எடுத்து உடம்ப காயப்படுத்திக்கிறது, இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களை காயப்படுத்துறதுன்னு, தலைய போட்டு செவத்துல முட்டிக்கிறதுன்னு, இந்த மாதிரி விசித்திரமா அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு வலி கூட தெரியாதான். இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிற பேஷண்ட்ட நாம ரொம்ப கவனமா பாத்துக்கணும். ஜெனரலா எந்த ஏஜ் சேர்ந்தவங்க இந்த மாதிரி டிப்ரஷனுக்கு ஆளாவாங்க சார்? இப்போதைக்கு இருக்கிற மெக்கானிக்கல் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரெஸ்க்கு ஆளாகிறதுனால இது எல்லா வயசு சேர்ந்தவங்களுக்கும் வரும். ஸ்கூல்ல படிக்கிறவங்க, காலேஜ்ல படிக்கிறவங்க, வயசான அந்த பைத்தியங்க எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே எத்தனை மணிக்கு சாப்பாடு வைப்பீங்க? 7:30 சார். ஏய் குடிங்க, வந்து சாப்பிடுங்க. சாப்பிடு. ஏய் சாப்பிடு. ஏய் குடிங்க, வந்து சாப்பிடுங்க. அந்த பைத்தியங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் 8 to 8:30 குள்ள எல்லாரையும் ரூமுக்குள்ள அனுப்பி வச்சிருவோம் சார். நைட் டியூட்டி வார்ட் பாய்ஸ் எல்லாம் கேண்டீனுக்கு போயிடுவாங்க. 9:15 ஜெனரல் ஸ்டாஃப் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அவன் பக்கத்துல இருக்கிற மத்த பைத்தியங்களை கொஞ்சம் தள்ளி வேற செல்ல போடுங்க. அதுக்கப்புறம் 11 மொத்த லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் சரியா 11:30 வார்ட் பாய உள்ள அனுப்பி ஹை டோஸ் கொடுக்க சொல்லு. சரியா 12:00 எங்க ஆளுங்க வருவாங்க. வந்து அவன் மேட்டரை முடிச்சிருவாங்க. புரியுதா? மன்னிச்சிருங்க, என்னால செய்ய முடிஞ்ச உதவி இதுதான். இன்னைக்கு ராத்திரி 12:00 உங்களை கொலை பண்ண போறாங்க சார். தூங்கிடாதீங்க சார்.